மாறி மலமுழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேறி மயிர்பொங்க எப்பாடும் பேருந்து தறி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே இதுவரைக்கும் சிங்கத்தினுடைய வர்ணனை ஒரு சிங்கம் எப்படி வெளியில குகையிலேந்து புறப்படுமோ பர்வதாதிவ நிஷ்கிரமிய சிம்மஹா என்னு என்ன பருவத்தொகையிலேந்து சிங்கம் வெளியில வந்தா ஒரு தேஜஸ் தோத்த ரொம்ப திருமேனி மிடுக்கெல்லாம் தோத்த வெளியில வரும் இல்லையோ அதை போல யாதவ சிம்மமாக நீயும் வெளியிலே எழுந்துள்ள வேண்டும் அண்டாள் பிரார்த்தித்தா இது வரைக்கும் சிங்கத்தினுடைய தேஜஸ் மிடுக்கு அது சிங்கத்தின் இடத்துல நல்லா காணப்படும் ஆனா சவுகுமாரியத்துக்கும் சிங்கத்துக்கு சம்பந்தமே இல்லை அதை பார்த்தாலே நமக்கே பயமா இருக்கு அது நிக்கிற வேகத்திலேயே தேஜஸ் கண்ணன் கண்ணனிடத்துல அந்த தேஜஸ் உண்டு அதே சமயத்துல பெருமானிடத்துல சவுகுமாரியம் உண்டே பாட்டை உடனே மாத்திட்டாள் ஆண்டாள் போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் போந்தொருளி சிங்கத்து இருக்கிற தேஜச பார்த்துட்டேன் அதே போல புஷ்பத்துக்கு இருக்கிற சவுகுமாரியம் உன்னிடத்துல உண்டே சிங்கத்துக்கு சவுகுமாரியம் வராது புஷ்பத்துக்கு தேஜஸ் வராது ஆனா கண்ணனிடத்துல ரெண்டுமே இருக்கும் இல்லையோ அதனாலதான் பூவை பூவண்ணான்னு அந்த பாசரத்திலே சேர்த்தாள் பெருமானுடைய திருவடிகள்ங்கிறது நடக்க வைக்க வேண்டிய திருவடிகளே அல்ல அழ்வார் ஒரு பாட்டுல சாதித்தார் அங்குமிங்கும் வானவர் தானவர் யாவரும் உன்னை இணையென்னு அரியகிலாது அலத்தி எல்லா தேவர்களும் உன்னை எழுப்பி தங்க காரியத்தை நடத்துகிறாளே தவிர உன்னை உனக்காக என்னைக்கு சேவிக்க வருவர்கள்னு தெரியலையே ஒரு இந்திரன் பிரார்த்தித்தான் அவனுக்காக வாமனமூர்த்தியாக யாச்சகனாக சென்றான் தேவர்கள் பிரார்த்தித்தா ராவணன கொல்றதுக்காக ராமனாக பிறந்து நேரடையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தன எம்மி ராமாவோன்னு அயோத்தியிலேர்ந்து லங்கவரிக்கு நடந்து போனான் அறைய இங்கோ இருக்கிற கல் மண்ணல நடக்கிற திருவடியே அது அல்ல அழ்வாரே பாசனத்தில் பிரார்த்தித்தாரோ இல்லையோ நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞானமேனமாய் இடந்தமை குலுங்கவோ பெருமான் திருக்குடந்தையில் ஆறாம் போய் சேனிச்சுனுட்டா இப்படி அப்படி திரும்பறதே இல்லை பார்த்தாழ்வார் முதுகல வரணம் வந்துராதோ கிடந்த நாள் கிடந்தாய் எத்தனை காலம் கிடத்தி உன் திருவுடம்பயர் திருவுடம்பலே ஏதோ புண்ணு வந்துரும் நினைக்கிறார் இது பகவான் அர்ச்சாவதாரம் விக்கிரக ரூபத்தில் இருக்கார் ஒன்னும் வராதுன்னு இவ மனசுக்கு தெரியுமா தெரியாதா நன்னத்தான் தெரியும் ஆனாலும் பயந்து பயந்து பல்லாண்டு பாடுறாள்னா அது பெருமானுடைய திருமைய இவர்களுக்கு இருக்கக்கூடிய பரிவு அதனாலதான் கோமலாங்கஹான் இங்கேயும் சாதித்தார் ஆக ஜெயது ஜெயது கிருஷ்ணனுக்கு முதல்ல பல்லாண்டு பார்த்தோம் அதே எம்பெருமான் விஷ்ணி வம்சப் பிரதீபன்னு பார்த்தோம் ஜெயது ஜெயது அந்த எம்பெருமானை பத்தி மேகசியாமலன் கருத்த மேகத்தை ஒத்த சுவாவம் படைத்தவன் பார்த்தோம் கோமலாங்க திருமேனி முழுக்க தொட்டாலே செவந்து போற அளவுக்கு திருமேனியாம் கூசி பிடிக்கும் மல்லடி கொடுவினை ஏலும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே அந்த திருவடித்தாமர்களை நம் நெஞ்சாலும் நம் தலையாலும் தாங்கிறது தான் நமக்கு கர்த்தவியமே தவிர நமக்காக நடக்க விட்டுடவே கூடாது நம்மாழ்வார் பெரிய திருவந்தாதி பாஷரத்தில் தெரிவிக்கிறார் பாசரத்துக்கு அர்த்தம் ஜூரன் ராமானுஜர் இப்படி நினைத்தார் என்ன பெரியவாச்சான் பிள்ளை ஒரு ஐதிஹியத்தையும் எடுத்து காட்டியிருக்கார் ஆழியங்க அம்மானை அயத்தா தளர்த்து பெருமான் என்னைக்கோ தான் மாரியச்சனுக்கு பின்னே நடந்தான் மாரியச்சனை கொன்னாயிடுத்து அவனோ தப்பா சத்தம் போட்டுடு ஹா சீத்தே சொல்லி கொண்டே சொல்லிக்கொண்டே பிராணனை விட்டான் பெருமான் திரும்ப வரார் லக்ஷ்மணன் நிற்க ஒட்டாம சீதா அனுப்பிச்சு வச்சு விட்டா லக்ஷ்மணன் ராமன் பின்னே போனான் ராமன் மாரியீச்சனை முடிச்சுட்டு எது வந்துட்டு இருக்கான் லக்ஷ்மணனை பார்த்தா எடுத்துப்போம் லக்ஷ்மணன் ராமனு சந்திச்சுனுட்டான் திரும்ப ராமன் நடந்து வரைச்சே மத்தியான வெயில் தலைக்கேறி போயிட்டான் அதனால திருவடித்தாமர்களை கீழே வைக்க முடியாமல் கால் பொறிஞ்சு போயிருக்கு பக்கத்துல இருக்கிற எல்லா எலத்தழகளையும் எடுத்தெடுத்து லக்ஷ்மணன் கீழே போட்டு ராமனுடைய திருவடிகளை வச்சு வச்சு நடத்தி கூட்டி வந்திருக்கான் ராமானுஜர் இந்த பாசரத்துக்கு அர்த்தம் இருக்கார் தன் காலக்ஷேபத்திலே அவர் தெரிவித்தாரான் அன்னைக்கு ராமன் திரும்ப வரைச்சே நம்ம தலைய கீழே கொடுத்து என் தலைமையில ராமனுடைய திருவடி வச்சு நடந்து வரட்டும்னு சொல்ற பாக்கியத்தை இழந்து போனோமே அன்றன்னா அந்த கை கேட்டத்தை பண்ணியிருக்க வேணும் என்ன உடையவர் தெரிவித்ததாக சொல்லுவார்கள் பெருமானுடைய திருவடிங்கிறது அவ்வளவு புட்பமான திருமேனி இதனாலதான் அண்டாளே நடந்து காட்ட வேணும்னு இருபத்தி மூணாவது பாசரத்தில பிரார்த்தித்தா அடியார்கள் கேட்டா பெருமான் உடனே பண்ணிடுவர் அதனால நடந்து காட்டுவிட்டான் தன் இருக்கிற இடத்திலேருந்து எழுந்திருந்து போப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் சிங்காசனத்துல வந்து உட்கார்ந்து காட்டுட்டான் பெருமான் ஒரு ஒரு விபீஷணனுக்காக எங்க இருந்து எங்க நடந்தோம் இடப்பெண்களுக்காக எத்தனையோ நடந்தோம் இவர்களுக்காக நடந்தவா நாம ஆண்டாளுக்காக நடக்காது இருக்கக்கூடாது என்ன பெருமான் உடனே நடந்து காட்டுவிட்டானான் ஆண்டாளுக்கு தோணித்து நாம நடக்க சொன்னோம்னுட்டு நடக்கிற திருவடிகளா இது கடைசியில வாமனமூர்த்தி நடந்தான் இந்திரனை சொன்னமே நாமும் அந்த காரியத்தை தானே பண்ணிட்டோம் நமக்காக பெருமான நடக்க விடலாமான்னு அன்று உலகமளந்தாய் அடி போத்தி சென்னங்கு தென்னிலங்கு செத்தாய் சகடமுதைத்தாய் புகழ் போற்றி அங்கேயும் ரெண்டு திருவடிகளுக்கே பல்லாண்டு பாடியிருக்கா ஒன்னு அன்று இவ்வுலகமளந்தாய் அடி போற்றி திருவிக்கிரமன் தாவி அளக்கச்சே திருவடிக்கு பல்லாண்டு கண்ணு குணிலாவிருந்தாய் கடல் போற்றி வட்ச கபித்தாசுரர்கள் ரெண்டு பேரும் கண்ணன முடிக்கிறதுக்காக இருந்தார் விளாம்பழமும் கண்ணுக்குட்டியம் இந்த கண்ணுக்குட்டியம் ஒரு எரித்தடியாக பயன்படுத்தி கீழேந்து சுழற்சி எரிந்து விளாம்பழத்தையும் சேர்த்து முடிச்சான் இல்லையோ அதைத்தான் கன்று விருந்தாய் கடல் போத்தி பிரிவாச்சனே வியாக்கியானத்தில் அழகா விசாரிச்சிருந்தார் அதான் கீழே திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடியாச்சே இப்ப என்ன மறுபடியும் கடலுக்கு பல்லாண்டு முதல்ல அர்த்தம் சொன்னார் அந்த சௌகுமாரியத்துக்கு எத்தனை தரம் பல்லாண்டு பாடினாலும் தரும் திருவடிக்கும் பல்லாண்டு ரொம்ப சுகுமாரமா இருக்கான் ஏன்னா திருவிக்ரமாவதாரம் பண்ணும்போது நாமே இன்னைக்கும் பிரார்த்திக்கிறோம் பகவன் மதிய மூர்தானம் அலங்கரிஷதி கதாபுண சங்கரதாங்க கல்பகத் ஜரலாஞ்சனம் திருவிக்கிரம துவரணாம்புஜத்வயம் உன்னுடைய ரெண்டு திருவடி தாமர்களை என் தலைமேல வைப்பாய் படிக்களவாக நிமித்தனின் பாத பங்கையுமே தலைக்கணியாய் என்ன ஆழ்வாரும் பிரார்த்தித்தாரொல்லயோ அந்த திருமேனி திடுதிடுது வளர்றது ஒரு திருவடியாலே கீழோகத்தை அளந்தான் மற்றொரு திருவடியாலே மேல் லோகத்தை அளக்கிறான் அந்த அளந்த திருவடிகளுக்கு தான் பாண்டாள் பல்லாண்டு பாடிட்டு இருக்கார் அன்று அளந்தாய் அடி போற்றி ஆனா அதுல ஒரு ஆசிரியமான பாருங்க பெருமான் ஒரு திருவடியை கீழே வச்சிருந்தானு இல்லையோ இடது திருவடியை மேல தூக்கினானா சீர்காழியில தான் நன்னா சேவிச்சுக்கலாம் திருக்கோவலூருக்கு போனா குழம்பு போடுவோம் ஏன்னா அந்த பெருமாள் திருவடி தாமர்களை மாத்தி வச்சிருந்து சேவை சாதிக்கிறார் இறது திருவடி தான் மேல போச்சு வலது திருவடி தான் கீழே இருந்தது இது வேதாந்த தேசிகனே தானே தேகலீசனுக்காக பிரபந்தம் பாடினாரே அதுலயும் ஸ்பட்டமா தெரிவிக்கிறார் இடது திருவடி தான் மேல போச்சுங்கிறது மேல போன திருவடியை கீழேந்து நாம பார்த்தா எந்த பக்கம் கண்டப்படும் மேல் பக்கம் தானே படும் கீழே வச்சிருக்கிற திருவடியை நாம பார்த்தா எந்த பக்கம் கண்டப்படும் மேல் பக்கம் தானே படும் கண்ணனுடைய மேல் திருவடி கருத்து இருக்கும் உள் திருவடி இருக்கும் ஆண்டாளுக்கு உள் திருவடியை பல்லாண்டு பாடணும்னு ஆசை மேல் திருவடியை பல்லாண்டு பாடணும்னு ஆசை முதல்ல திருவிக்ரமாவதாரத்துக்கு பாடுறச்சே கீழேந்து பார்த்தாலும் மேல் திருவடி தான் தெரியறது கீழே இருக்கிற திருவடியை பார்த்தாலும் மேல் திருவடி தான் தெரியுறது அதனால குறை ஆண்டாள் மனசுலே இன்னும் உள்ளுக்குள்ள இருக்கிற பாதத்துக்கு நாம பல்லாண்டு பாடலையே வாய்ப்புக்கு காத்திருந்தா கண்ணு குடிலா விரிந்தாய் கடல் போற்றி இந்த எரித்தடி கண்ணுக்குட்டியை சுத்தி மேல் நோக்கி எரியான்னு இல்லையோ அப்ப தன்னுடைய முட்டிய மடிச்சிருந்து குஞ்சித்த பாதம் வா அது என்னமோ நம்படுவா இந்த ரொம்ப தூரம் பேர் வச்சுக்கிறதா தெரியல இப்போ இந்த குஞ்சித்த திருவடிகள்னா பாதத்தை கொஞ்சம் தூக்கிண்டு முழங்கால தழைச்சிண்டு மேல தூக்கி அடிச்சானோ இல்லையோ அப்பதான் உள் திருவடி செவந்து இருக்கிறது ஆண்டாள் கண்ணில பட்டு தான் அதனால கண்ணு விரிந்தாய் கடல் போத்தி பெருமானுடைய திருவடித்தாமர்கள் உள்ளே செவந்து வெளியே கருத்து இருக்கிறதல்லவா அந்த செகப்பு எதனால வந்ததுன்னு பார்ப்போம் பெருமானுடைய திருவடித்தாமர்கள் செவந்திருக்கே எதனாலே வந்தாரு பிருந்தாரக மௌலிமாலா பெரிய பெரிய சக்கரவர்த்திகள்லாம் தாங்கள் மணிமுடி பெருமான் திருவடிகள்ல பட விழுந்து சேவிப்பாளாம் அவளுடைய கிரீட்டத்தெல்லாம் ரத்தனங்கள் அழைச்சிருக்கோம் இல்லையோ அதனுடைய சகப்பு வீசி வீசி பெருமானுடைய திருவடிகள்லாம் ஷவந்து போடுமா எத்தனை சௌக்குமாரியம் ரத்தத்தினுடைய ரத்தனத்தினுடைய சகப்பு வீசி திருவடி சகப்பணும்னா அதைத்தான் கோமலாங்கஹான்னு தெரிவிக்கிறார் இங்கே அடுத்தது பெரிய பிராட்டியார் தன் திரு கைகளால வருடுகிறாள் அதனாலேயும் சவந்து போடும் அவளே சகப்பு அவ திருக்கையால பிடித்தா இவனு செவந்து பட மாட்டானா இதுவும் பூவை போன்ற திருவடி தொட்டால் சிவக்கும் பிராட்டிய சகப்பு தொட்டால் சிவக்கும் மூணாவது அர்த்தம் தெரிவித்ததுதான் ஆச்சரியம் பராங்குஷம் அவருடைய மனசுல விடாம பெருமாள் இருக்கிறானே பராங்குஷனுடைய மனசுல இருக்கிறது ராகம் ராகம்ங்கிறது காதல் அன்பு வேட்கை அவா பக்தி பக்தி ராகத்துக்கு வரணத்தையே சகப்பா சொல்லியிருக்கா பெரியோர்கள்லாம் அப்ப பெருமான் ஆழ்வாருடைய திருவுள்ளத்துல உட்காந்துருக்கா அவர் திருவுள்ளம் முழுக்க பக்தி ராகம் இருக்கு ராகத்துக்கு வரண சகப்பு அந்த சஹப்பு வரணும் பெருமானுடைய திருவடிகள்ல ஏறுடுத்தான் பராங்குஷம் அனோனிவாசாதுன்னு சொல்லுவார்கள் பராங்குஷனுடைய திருவுள்ளத்திலே இருக்கிறான் பிராட்டி திருக்கைகளாலே தீண்ட பெற்றான் பெரிய சக்கரவர்த்திகள்லாம் விழுந்து சேவிக்கிச்சே ரத்தனங்கள் சகப்பை ஏற்றிடுத்து இப்படி சவந்த திரு திருவடித்தாமர்களோடே கருத்த வெளி திருவடியோடே பெருமான் இருந்தான் தொட்டா சவந்து போயிடறாப்புல இருக்காரு அது கோமளமாங் அங்கமாக தெரிவித்தார் ஆக ஜெயது ஜெயது மேக ஜெயது ஜெயது பிருத்தாசோ முகுந்த நன்றாக மங்களம் உண்டாகட்டும் பிருத்திவி பாரநாசன் பூமி பிராட்டியினுடைய பாரத்தை தீர்ப்பவனாக தெரிவிக்கிறார் பூபாரம் தீர்ப்பதற்கே மண்ணின் மீபாரம் பிறந்தான் அழ்வாருடைய பாசரம் இந்த பூமிக்கு ரொம்ப பாரமா படுத்தும் துரியோதனாதிகள் நூறு பேர் கம்சன் முட்டிகன் சானூரன் பிரலம்பன் அகாசுரன் வத்ச கபித்தாசுரர்கள் கேசி எத்தனை பேர் அசுரர்கள் இத பூமி பிராட்டி என்னால தாங்க முடியலேன்னு கண்ணனிடத்திலே பிரார்த்திக்கிறாள் பூபாரத்தை தொலைக்கிறதுக்காகத்தான் மகாபாரத யுத்தத்தையே கண்ணன் நடத்தினான்னு சொல்லுவார்கள் சின்ன குழந்தையா இருக்கிறச்சே இவ எல்லாரையும் தானே முடிச்சுட்டான் வயசான பிறம் பாண்டவர்களை கொண்டு முடித்தான் ரெண்டுமே கண்ணனுக்கு பண்றது வழக்கம் உண்டு தானேயே செய்வர் மத்த பேரை வச்சுண்டு இது சம்பிரதாயத்திலே பார்த்து கொண்டலாம் தானே கீதையும் உபன்னசிப்பன் அதே காலத்தில் ஆழ்வாராச்சாரியர்களை கொண்டும் உபதேசிக்கிறான் இல்லையோ வேணுகோபால கிருஷ்ணன் இங்க சேவை சாதிக்கிறாரே இவருக்கு ஒரு தாற்பயம் உண்டு நாவலம் பெரிய தீவினில்னு பெரியாழ்வாருடைய குடலூதர் சிறப்புக்காக பத்து பாசரம் அதற்கு திருவாய்மொழி மொழி பிள்ளை என்பார் சுவாபதேச வியாக்கியானம் சொல்றார் கண்ணன் ஏன் வாய்ப்பாட்டு பாடுறவனா இல்லை எங்க பார்த்தாலும் வேணுகோபால கிருஷ்ணனா தானே இருக்கார் நல்ல வாய்ப்பாட்டு வித்வானா இருக்கக்கூடாதோ அவர் என்னத்துக்கு வாசிக்கிற வித்வானா இருக்காப்பு தோணும் கண்ணன் நேர பாடிவிட்டா அவர் நேர உபதேசிக்கிறார்னு அர்த்தம் புல்லாங்குழல் மூலமா உபதேசிக்கிறதுன்னா ஆச்சாரியன் மூலமா உபதேசிக்கிறார்னு அர்த்தம் இவர் நேர பாடினா பல பேர் கேட்டுக்க மாட்டாளாம் இது தத்துவோபதேசம் அது தத்துவ தரிசி வச்சனம்னு நாயனார் தெரிவித்தாரோ இல்லையோ பகவானே இறங்கி வந்து பேசினா நம்ப தகுந்ததா இருக்காது என்ன இவரேதான் புத்தாவதாரம் பண்ணி பௌத்த சாஸ்திரத்தை கொடுத்தார் அப்புறம் அதையும் நம்ப வேண்டி வருமே அழ்வார் வானமாமல பாசுரத்துல தெரிவிக்கிறார் எய்த கூதல் ஆவதே என கெவ்வதெவ்வத்துள் ஆயுமாய் வந்து கைதவங்கள் செய்யும் கருமேனி அம்மானே நன்னா ஊரை ஏமாத்துறதுக்காக புத்தாவதாரம் என்ன பாரு இந்த பௌத்த சாஸ்திரத்தை பத்திரதில்லை நாம பெருமான் நேர உபதேசித்தான் என்னால் அது ரொம்ப தூரம் கை கொள்ளத்தக்கதன்று ஆனா ஆச்சாரியர்கள் மூலமாக உபதேசித்தான் என்னால் அது பரிகிராக்கியம்ங்கிறத கொள்ளுகிறோம் மொழியும் அதனாலதான் வேணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதன் மூலமா நமக்கு உபதேசிக்கிறார் நாதஸ்வரம் வாசிப்பா வாசின்னு இருக்கிறச்சி அவ வாயிலே இருந்து அந்த எச்சல் நாதஸ்வரம் கடைசியில சொட்டும் அதை எச்சல் சொல்லிடவே மாட்டான் என்ன கானமே அதன் வழியாக வருதொல்லியும் சங்கீத தேவியாரோ அவளே அது வழியா வருவள் அதே போல வேணுகோபாலன் புல்லாங்குழல் வாசித்தா அந்த வேணுதான் ஆச்சாரியர்கள் வச்சுக்கணும் அதன் மூலமாக கொடுக்கிறான் எம்பெருமான் தானே அனிஷ்டத்தை தொலைப்பன் தன் அடியார்களை கொண்டும் தொலைப்பன் தானே இஷ்டத்தை கொடுப்பன் தன் அடியார்களை கொண்டும் கொடுப்பன் அத போலத்தான் பூமி பாரத்தை குறைப்பதற்காக பஞ்சபாண்டவர்களை கொண்டு மகாபாரத யுத்தத்தையே நடத்தினான் அவனுக்கு விஜயங்கிற பேர் ரொம்ப நாளா உண்டு நகாங்ஷே விஜயம் கிருஷ்ண அர்ஜுனன் பிரார்த்திக்கிறான் எனக்கு விஜயம் வேண்டாம் வேணும்னா நீயே வச்சுக்கோ இதெல்லாத்தையும் பீஷ்ம துரோணர்களே ரசிக்கட்டும் துரியோதனாதிகளே சந்தோஷப்பட்டும் நம்ம யுத்த ரங்கத்திலேருந்து பேடுவோம் வேணும்னா நீ விஜயன்னு பேர் வாங்கிக்கிறேன்னா கண்ணன் பதில் தெரிவிக்கிறான் இனிமே நீ எனக்கு விஜயங்கிற பேர் கொடுக்க வேண்டாம் சாஸ்திரம் முழுக்க கொடுத்திருக்கு இப்ப எனக்கு காச விஜய சாரதி விஜய சகன் பார்த்த சாரதிங்கிற பேர் வேணும்னு அதனாலதான் அர்ஜுனனை ரத்தியாக வைத்து தன்னையே சாரதியாக வைத்து கொண்டு ராமானுஜர் தன்னுடைய கீதா பாஷ்யத்தினுடைய ஆரம்பத்திலேயே தெரிவித்தார் தன்னை சாரதியாக அர்ஜுனனை ரத்தியாக வைத்தானே எதனாலே ஆசிரித வாத்சல்யத்தினாலேன்னு சாதித்தார் தன் அடியவர்களிடத்துல இருக்கிற வாத்சல்யத்தால் மண்ணினுடைய பாரத்தை நீக்கிறதுக்காக அர்ஜுனனை கொண்டே முடித்தான் పృథివి భారనాశో ముకుందృథివి భూమి పిరాటి భారం తల రొట్టే భారం ఏడుతు పరిత్రాణాయ సాధూనా వినాశాచ దుష్కృతాం ధర్మ సంస్తాపన సంభవామి యుగే యుగే భారనాశన్ ముకుందన్ పృథివికి ముకుంద శబ్దతు అర్థం పతమే ము భూమి ముక్తిగా పెరుమన్ కొడుకు அதனால மோட்ச பூமி பிரதங்கிறத பார்த்தோம் பிருத்திவியில இருக்கிற பாரம் அத்தனையும் படுத்துனா அப்ப நமக்கு சம்சாரம் தொலைந்து போய் மோட்சமே கிடைச்சிரும் இல்லையோ அதனால பிருத்திவி பாரநாசகான்னு பிரார்த்திக்கிறார் ஒரு அழகான சரித்திரம் வேடிக்கையான கதை ரெண்டு நிமிஷத்துல அதை மட்டும் சொல்லிட்டு நிறுத்தி விடுறேன் மகாபாரத யுத்தம் முடிஞ்சு போச்சு கண்ணன் வெளியில தன் ஊரை நோக்கி போயிட்டு அங்க உதங்கர் உதங்கர்ங்கிற மகரிஷி உட்காண்டிருந்தார் கண்ணனை இங்கேயோ வேகமா போறாப்பல் இருக்கே ரெண்டு நிமிஷம் பேசணும்னு கேட்டுட்டார் சரி என்ன வேணுமோ கேளும் சந்தேகத்தை கேட்டார் உதங்கர் பதினெட்டு நாள் யுத்தம் பண்ணியாமே எதற்குன்னார் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் துரியோதனாதிகள்லாம் தோத்துப்பட்டா பிராணம் படுத்து பாண்டவர்கள்லாம் ஜெயித்தார்கள்னார் ஏன் பாண்டவா ஜெயிச்சுட்டா ஏன் துரியாதனாதிகள் தோத்துப்பட்டா அவாவா கர்மபலன் இவெல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கா ஜெயித்தார்கள் பண்ணா தோத்துப்பட்டா கண்ணன் தெரிவித்தான் இவர்கள் ஏன் பாப்பம் பண்ணா அவா ஏன் பண்ணா திரும்ப கேட்டார் உதங்கர் அது ஜென்ம ஜென்மாந்தரமாக சேர்த்து வச்சுருக்கா அந்தந்த கர்மா இன்னொரு கர்மாவை தூண்டி விட்டுடும் அதனால இப்படியே அந்த முதல் கர்மாவை இவாளுக்கு கொடுத்தா கொடுத்தார் அவர் கேட்டார் கண்ணன் கேள்வி எங்கேயோ போகிறதுங்கிறத புரிஞ்சு விட்டான் இவர் சுத்தி வளைச்சு கடைசியில் தங்கிட்ட கொண்டு நிறுத்திர போகிறார் இன்னென்ன பொருளாக்கி தன்னையொன்னுள் வைத்தான் அன்னென்ன புறம்போக புணர்த்த செய் செய்வான் அழ்வார் பாசிரத்தில் பிரார்த்திக்கிறார் இத்தன் நாளும் அழ்வார் இழுத்தடிச்சுட்டு இப்ப மோட்சம் கொடுக்கிறேன்னு கண்ணன் வந்தானான் அழ்வார் லேசில ஒத்துக்கிறத நேத்தி வரைக்கும் குடுக்காது மட்டும் நீ எதுக்கு கொடுக்க வந்தே கேட்டார் பெருமானுக்கு பதிலே தெரியல அது திடீர்னு பேச்சை மாத்திருவர் பெருமாள் அவன் கேட்டானா இளநீர் ஒருத்தன் கையில கொடுத்து சாப்பிடுன்னு உனக்கோ தொண்டையில தாகம் தாகம் இருக்கிறவன் இளநீரை சாப்பிடணும் இல்லையோ இந்த மட்டைக்குள்ள ஜலம் எப்ப வந்ததுன்னு ஆறான்னு விசாரம் பண்ணுவாளோ இது தேவையற்ற விசாரம் இப்ப மோட்சம் கொடுக்குறேன்னு வந்திருக்கேன் வாழ்ந்து போவீரா நேத்திக்கையும் கொடுக்கறேன் முந்தானாளையும் கொடுக்கலேன்னு கேட்டுட்டீர்னா ஆனால ஆழ்வாருக்கு அப்படி சமாதானம் சொல்லுட்டான் உதங்கர் இந்த கேள்வி எங்க வரார் சுத்தி வளர்ச்சின்னு தெரிஞ்சிட்டான் எனக்கு அவசரமா போக வேண்டிய வேலை இருக்கு உமக்கு வேணும்னா நாளைக்கு பார்த்து போவோம்னா கண்ணன் உதங்கர் பதில் சொன்னார் நீ என்னைக்குமே இந்த கேள்விக்கு பதில் சொல்லவே போறது இல்லை போனா போறது அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டினியாமே அதை பார்க்கணும்னு ஆசை காட்ட அவகாசம் இருக்குமான்னார் ஒரு வேலை அடி எனக்கு இல்லே கண்டிப்பா உங்களுக்கு காட்டுட்டே போறேன் அப்படின்னு விஸ்வரூபத்தை காட்டுட்டு போனான்னு சரித்திரம் அப்ப கண்ணன் இத்தனை நடத்தினது எதற்காக வெள்ளப்புறவிர் விஷயற்காய் விரல் வியூகம் வில்லன்னு அழ்வாருடைய பாசுரம் இந்த விஜயனுக்காக அர்ஜுனனுக்காக வியூகத்தை ஏற்படுத்தி என்னென்ன பொய் சொல்லணுமோ அத்தனையும் சொல்லி நாள் குறிச்சதுலேருந்து பொய் சகதேவன் கடைசியா துரியோதனனுக்கு நாள் கொடுத்தா ஒரு பதினாலாவது சதுர்தசி பிருத்திவி பாரநாசத்துக்காக பூமி பிராட்டினுடைய பாரத்தை தொலைக்கவே கண்ணனி பேர்பட்ட பாரத யுத்தத்தை நடத்தி கொடுத்தான் பிறந்தமாயா பாரதம் புருதமாயா அழ்வாரே பாசரத்திலே தீர்ப்பாரையாமனி எங்க நன்னாடுது மன்னமீர் மன்னப்படு மரவாணனை வன் மன்னனை மன்னார்குடி ராஜகோபாலனுக்காக மனவாளமனிகள் இந்த பாசிரத்தை சமர்ப்பித்தார் மாயப்போர் தேர்ப்பாகு தான் செய்து அன் கைவரவெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகன் அஞ்சு பேரை ஜெயிக்க வைத்தான் நான் கண்ணன் நூறு பேரை தோக்கடிச்சது இப்போ வாழ்வாருக்கு ஆச்சரியமா படல அஞ்சு பேரை ஜெயிக்க வச்சதுதான் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா இவன் தான் ஜெயிக்க மாட்டேன்னு கங்கணம் கட்டின்னு இருக்கான் ஒத்தொத்தரும் இவாளை கொல்ல மாட்டேன் கொல்ல மாட்டேன்னு வேற சபதம் பண்ணிட்டு இருக்காளோ இல்லையோ இவர்கள் ஜெயம் வேண்டாம்னு சொல்றவாளை ஜெயிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டம் அதனாலதான் ஐவர்க்காக தேர் விஷயற்காய் ஊர்ந்தான் பூமி பாரத்தையே நீக்கி கொடுத்தான் எம்பெருமான் இது இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய அபிப்பிராயம் ஜெயது ஜெயத்துன்னு போற்றி போற்றின்னு பாடினார் பல்லாண்டு பாடினார் பெருமான் தேவன் தேவகி நந்தனன் கிருஷ்ணன் பிரதீபன் மேகசியாமலன் கோமலாங்கன் அந்த எம்பெருமானேதான் பூமி பாரத்தையே தொலைக்க வந்தவன் இன்னும் இரண்டாவது ஸ்லோகத்துக்கு அபிப்பிராயம்